யோகன் அத்தியாயம் ஒன்று மீண்டும் உருவாகும் கௌதம் விஜய் கூட்டணி. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகத்தில் தமிழர்கள் வாழும் இடத்தில் எல்லாம் நடிகர் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கும் ஒரு நடிகர் என்றால் அது விஜய் தான். பிகின் படத்தை தொடர்ந்து இவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்துட்டு இருக்காரு. இந்த படமும் அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியாகும் என நம்பப்படுது. இந்த நிலையில் தளபதி 65 திரைப்படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்க இருந்த நிலையில் அவர் இந்த படத்திலிருந்து விலகியதாக கூறப்படுது. அடுத்த இயக்குனர் யார் என எதிர்பார்க்கையில் ரசிகர்கள் கௌதம் மேனனுடன் இணைய கூறிட்டு இருக்காங்க. கௌதம் சுதயமேனன் இயக்கத்தில் விஜய் நடிக்க இருந்த யோகன் அத்தியாயம் ஒன்று திரைப்படம் டிராப் ஆனது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். 2013 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் யோகன் அத்தியாயம் ஒன்று என்ற படத்தில் தளபதி விஜய் நடிக்கிறார். இந்த படத்திற்கு பூஜை போடப்பட்டு படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டது. படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க போவதாக அறிவித்திருந்தாங்க. ஆனால் ஷூட்டிங் தொடங்காமலேயே இந்த படம் கிடப்பில் போடப்பட்டது. இந்த படம் CIA-வில் பணிபுரியும் ஒரு அமெரிக்க வாழ் இந்தியரை சுற்றி பின்னப்பட்டது. 3rd generation NRI அமெரிக்க செனட்டராக இருக்கும் அவரது தந்தை அமெரிக்க மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடிய ஆபத்தை கண்டுபிடிக்க மகனை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காரு. சுற்றி நடக்கும் கிரைம் விஷயங்களை புலனாய்வு செய்யும் ஒரு ஸ்பை த்ரில்லராக இந்த படத்தை உருவாக்க கௌதம் வாசுதேவ் மேனன் திட்டமிட்டிருந்தாரு. இந்த படத்திற்கு பின் அடுத்தடுத்து இதன் தொடர்ச்சிகளை உருவாக்கும் திட்டங்களையும் கொண்டிருந்தாரு. ஒவ்வொன்றும் வெவ்வேறு நகரத்தில் வெவ்வேறு மர்மத்தை சுற்றி நடக்கும் கதைகளாக அமைத்திருந்தார். ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். துரதிருஷ்டவசமாக இந்த படம் தனது மற்ற படங்களை விட மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்று விஜய் உணர்ந்தார். ஆனால் கதை முழுமையாக தயாராகவில்லை. இதனால் படம் டிராப் ஆனது. இயக்குனர் கௌதம் மேனன் கூறியிருப்பதாவது, விஜய் எப்பொழுதும் முழு கதை கேட்டுதான் ஓகே சொல்வார். முதலில் விஜயிடம் நான் ஒன்லைன் கதையை கூறினேன். விஜய்க்கு படத்தின் 75% கதையை மட்டுமே கூறினேன். அதற்கு அவர் கதையை முழுவதுமாக முடித்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். நான் தான் முழுவதையும் முடிக்காமல் காலதாமதம் செய்துவிட்டேன். அதனால்தான் படம் நின்று போனது என்று கூறியிருந்தார். தளபதி விஜய் இந்த படத்தை கைவிட்ட பின் கௌதம் இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் கதையை தூசி தட்டி எடுத்திருப்பதால் கிடப்பில் இருந்த படம் மீண்டும் உருவாகுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனை போலவே கடந்த ஆண்டுகளில் தளபதி விஜய் நடிக்க இருந்து ஆனால் கைவிடப்பட்ட படங்கள் என்னென்ன என்ற பட்டியலை இங்கு பார்க்கலாம். 1999 இயக்குனர் சங்கர் விஜயிடம் சொன்ன கதைதான் முதல்வன். ஆனால் விஜய் அந்த படத்தில் நடிக்க மறுத்ததால் சங்கர் அர்ஜுனை நடிக்க வைத்திருந்தார். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதன் பின் 2012 மறுபடியும் சங்கர் விஜய் கூட்டணி நண்பன் படத்தின் மூலம் இணைந்தது. இந்த படமும் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெற்றது. 2001 ஏ ஆர் முருகதாஸ் தனது முதல் படமான தீனாவில் நடிக்க முதலில் விஜயை தான் அணுகினாராம். புதுமுக இயக்குனர் என்பதால் விஜய் தயங்கி படத்தை மறுத்திருக்காரு. பின்னர் இந்த படத்தில் அஜித் நடித்தார். படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஏ ஆர் முருகதாஸ் முதல் படத்திலேயே கவனம் பெற்ற இயக்குனராக மாறியிருக்காரு. 2003 விஜய் தவறவிட்ட படம் தூள். தரணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் மெகா ஹிட் ஆகி விக்ரமின் ஹிட் லிஸ்ட் பட பட்டியலில் நீங்க இடம் பிடித்திருக்கு. 2004 இயக்குனர் சேரன் தனது ஆட்டோகிராப் கதையை விஜயிடம் கூறியிருக்காரு. கால்ஷீட் பிரச்சனைகளால் விஜயால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனது. அதனால் சேரன் கதாநாயகனாக நடிக்க முடிவெடுத்து களத்தில் இறங்கினார். மேலும் இந்த படம் 3 தேசிய விருதுகளையும் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2006 லிங்குசாமி இயக்கத்தில் வெளியான சண்டை கோழி படத்தில் நடிக்க விஜய் தான் பொருத்தமாக இருப்பார் என்று முடிவு செய்த இயக்குனரின் நம்பிக்கை பொய்யானதால் விஷாலை வைத்து படத்தை வெற்றிகரமாக முடித்தார் லிங்குசாமி. 2010 ஹரி இயக்கத்தில் சிங்கம் படம் விஜயிடம் வந்தது. இப்போதைக்கு போலீஸ் ஸ்டோரி வேண்டாம் என்று விஜய் நினைத்ததால் அந்த படத்தில் சூர்யா நடித்தார். படம் சூப்பர் ஹிட் ஆகி சிங்கம் 3rd வரை வெளிவந்திருக்கு. 2011 லிங்குசாமி இயக்கத்தில் சண்டை கோழி டிராப் ஆனதால் மீண்டும் இருவரும் ஒரு படத்தில் இணையலாம் என்று திட்டமிட்டனர். வேட்டை படம் இப்படித்தான் உருவானது. ஆனால் என்ன காரணத்தினாலோ விஜய் அந்த படத்திலிருந்து விலகிவிடவே ஆர்யா நடித்தார். 2013 விஜய் கைவிட்ட இன்னொரு முக்கியமான படம் புலி. எஸ்ஜே சூர்யா இயக்கத்தில் விஜய் நடிக்க இருந்த படம் இது. எஸ்ஜே சூர்யாவின் கனவு படம் இது. விஜய் எஸ்ஜே சூர்யா இணைந்த சூப்பர் ஹிட் படமான குஷியை தொடர்ந்து விஜயுடன் இயக்குனரின் 2nd படமாகத்தான் புலி படத்தை எடுக்க திட்டமிட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் விஜய் சில ஃபார்முலா படங்களிலும் வணிக ரீதியான பொழுதுபோக்கு படங்களிலும் நடிக்க உச்ச நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் புலி பட ஸ்கிரிப்ட் அவர் உருவாக்க முயற்சித்த இடத்திற்கு பொருந்தவில்லை. ஆகவே படம் கைவிடப்பட்டது. 2002 விக்ரமன் இயக்கத்தில் விஜய் தான் முதலில் உனை நினைத்து படத்தில் நடிக்க இருந்தாரு. ஆனால் விக்ரமன் மற்றும் விஜய்க்கு மட்டுமே தெரிந்த காரணத்தால் இந்த படத்தில் விஜய் நடிக்கவில்லை. பின்னர் சூர்யா நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது இந்த படம். 2013 தொடர்ந்து
மாஸ் மசாலா படங்களில் நடித்து வந்த விஜய்க்காக வெங்கட் பிரபு ஒரு அரசியல் கதையை உருவாக்கியிருந்தார். அதுதான் பிரியாணி. இந்த கதையை முதன் முதலில் விஜய்க்காக தான் எழுதினார் வெங்கட் பிரபு. ஆனால் விஜய் நடிக்காத காரணத்தால் கதையை முற்றிலும் மாற்றி கார்த்தியை நடிக்க வைத்தார். 2013 ஆண்டு கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் யோகன் அத்தியாயம் 1 என்ற படத்தில் விஜய் நடிக்கிறார். 2019 ஆண்டில் இயக்குனர் மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் படத்தில் விஜய் நடிக்கிறார். விஜய் மகேஷ் பாபு என மிகப்பெரிய நடிகர்களை வைத்து படத்தை தொடங்க முயற்சித்தார் இயக்குனர். ஆனால் விஜய் 2 ஆண்டுகள் கால்ஷீட் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இப்பொழுது விக்ரம் சிம்பு மற்றும் ஜெயம் ரவி ஆகியோரை வைத்து எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இயக்குனர் மணிரத்னம்.